தமிழக சட்டப்பேரவையில் பேசிய அவர் கூட்டுறவுத்துறை சார்ந்த சில அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன்படி கூட்டுறவில் 3939 காலி பணியிடங்கள் உள்ளதாகவும் அவை அனைத்தும் விரைவில் நிரப்பப்படும் என்றும் தெரிவித்தார். மகளிர் சுய உதவிக்குழுவில் உள்ள பெண்கள் கூட்டுறவு வங்கிக் கடனில் உறுப்பினர்களாக சேர்க்கப்படுவர் என்றும் தெரிவித்தார். மேலும் வாடகை கட்டிடத்தில் இருக்கும் நியாய விலைக் கடைகளுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டித்தரப்படும். கூட்டுறவு மருந்தகங்கள் 600 உயர்த்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பொள்ளாச்சி கூட்டுறவு புதிய அலுவலகம் கட்டப்படும். ஈரோடு, சென்னை, காஞ்சிபுரம், திருப்பூர், தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் தானியங்கி ஏடிஎம் அமைக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டாா்.